அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 8, தலைப்பு ஒப்புரவாகுதலின் மார்க்கம் தேவனுடைய பரிசுத்த ஆவி. பக்கம் 260 முதல் 264 வரை. பாரக்லெடோஸ் என்ற தேற்றரவாளன் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். யோவான் 14:16-26 ஆகிய இரு வசனங்களிலே வருகிற தேற்றரவாளன் என்கிற சொல்லுக்கு பாரக்லெடோஸ் என்ற கிரேக்க வார்த்தை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பொருளாக சொல்லப்படுகிற தேற்றுதல், சாந்தப்படுத்துதல், அமைதிப்படுத்துதல் என்ற வார்த்தையானது சரியானது அல்ல. சரியான பொருள் உதவி, உற்சாகப்படுத்துதல், பலப்படுத்துதல் ஆகும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் பிரதிநிதியாக பிதாவினால் அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவி அவரது சீடர்களின் அருகே இருந்து தேவையான நேரத்தில் உதவிகளை செய்யும் என்று நமது ஆண்டவரின் வாக்குத்தத்தம் உணர்த்துகிறது. இந்த பரிசுத்த ஆவி அவரது ஜனங்களை வழிநடத்தி எல்லா ஆலோசனைகளையும் வழங்கி அவர்களை கொண்டு நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்ல வைத்தார். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியினாலே நம்மை வழிநடத்துவதாகும் என்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14:18. இவ்விதமாக பரிசுத்த ஆவி தன்னுடனே இருப்பதாக காண்பிக்கிறார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவ உதவியாகிய பராக்லடோஸை பெற்றிருக்கவில்லை. ரோமர் 8:9. முழு திருச்சபையாரிடத்திலும் தேவ வல்லமை உள்ளது. தனக்குரிய இந்த தேவ வல்லமையை ஒவ்வொருவருடைய முயற்சியினாலும் பயிற்சியினாலும் அந்த பங்கினை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவரவர் கடமை. சத்திய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பிரதான வழி சத்திய வசனங்களை முழு கவனத்துடன் ஆராய்வதே ஆகும். சத்திய ஆவியை தம்முடைய ஆராய்ச்சியின் மூலம் பெற்றுக்கொண்டவர்கள் பெற முயற்சிக்கிறவர்களுக்கு வாய்க்காலாக உறுதுணையாக இருக்கிறார்கள். தேவ வல்லமை அல்லது தேவ ஆவி மனிதனால் காண முடியாத ஒன்று. ஆனால் ஆவியின் செயல்பாடுகள் பார்க்கவும் உணரவும் கூடியவைகள். இது எப்படியெனில், மின்சாரத்தை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் செம்பு கம்பியின் வழியாக மின்சாரம் பாய்ச்சப்படும் போது விளக்கு எரிவதனால் அனைவரும் பார்க்க முடிகிறது. அதைப்போல மின்சார உந்துதலை பார்க்க முடியவில்லை என்றாலும் அதன் விளைவால் கார் ஓடுவதை பார்க்க முடிகிறது. மின் ஆற்றலினால் ஒளி உருவாகுவதையும் வெப்பம் உருவாகுவதையும் தொலைபேசி தந்திப்பணிகள் நடப்பதையும் பார்க்க முடிகிறது. இந்த மின்னாற்றலால் இத்தனை நல்ல பயன்கள் இருப்பதைப் போலவே அதே மின்னாற்றல் நாற்காலியிலே மரணத்தை வரவழைக்கவும் உபயோகமாகிறது. இதை போலவே பரிசுத்த ஆவியும் தேவனுடைய ஆவிக்குரிய சக்தி அல்லது வல்லமை ஆகும். எந்த அளவு அதன் தொடர்பு தேடப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவருக்கு வல்லமை, ஒளி, சக்தி, திறமை முதலிய ஆசீர்வாதங்களை பகிர்ந்தளிக்கிறது. அதை போலவே வேண்டுமென்றே கீழ்ப்படிய மறுக்கின்றவர்களை இரண்டாம் மரணத்திலும் அழித்து விடுகிறது. எனவே எல்லா நற்பணிகளுக்கும் ஏதுவாக இந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பதற்கு தகுந்த கருவியையும் தொடர்பையும் கர்த்தருடைய ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றிருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது தேற்றரவாளனாக ஒரு நபரோ மூன்றாவது கடவுளோ ஒருவர் இருந்துதான் ஆறுதல் தரவோ வல்லமை தரவோ உற்சாகமூட்டவோ முடியும் என்ற கூற்று தவிடுபொடியாக்கப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மாறாக இந்த திடப்படுத்துதல், வழிநடத்துதல் ஆகிய எல்லா பணிகளையும் செய்யும் பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆவியாகும். தேவகுமாரனாகிய கிறிஸ்துவின் ஆவியுமே ஆகும். 18:23 வசனங்களின் மூலமாக தேவனும் அவர் குமாரனுமாகிய கிறிஸ்துவுமே தங்கள் ஆவியினாலே சபையை குணப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்தி வருகிறார்கள் என்பது வெளியரங்கமாய் புலனாகிறது. இதை நிரூபிப்பதற்காகவே நமது ஆண்டவர் இதோ உலகம் முடியும் வரையில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னது அவர் மாம்சத்தில் அல்ல, ஆவியில் அவர்களோடு உறவாடி கொண்டிருப்பதையே தெளிவுபடுத்துகிறது. அவர் அவருக்கே அவரோடு அவரில் என்று பராக்லடோஸை குறிப்பிடுகிற கிரேக்க சொல்
ஆண்பாலில் சொல்லப்பட்டது தவறு. இது அவள் அவளுக்கு அவளால் என்ற பெண்பாலிலும், அது அதற்கு என்கிற பொதுப்பாலிலும் அக்ரினையிலும் சொல்லக்கூடிய பொதுவான வார்த்தையாகும். ஹீட்டோ என்கிற கிரேக்க சொல்லுக்கு அவருக்கு என்று இந்த வசனத்தில் சில இடங்களில் வேதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் மற்ற 9 இடங்களில் அதற்கு என்று பொதுவான மொழிபெயர்ப்பில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எக்கினோஸ் என்கிற கிரேக்க சொல் அவர் என்று சில இடங்களிலும் பல இடங்களில் இதே வார்த்தை அவைகள் என அக்ரினையிலேயே எழுதப்பட்டும் வந்திருக்கிறது. இதே எக்கினோஸ் என்கிற சொல் அது என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதை குறித்தும் மரணத்துக்கேதுவான பாவம் குறித்தும் வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். 1 யோவான் 5:16. அவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழிநடத்துவார் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். சத்திய ஆவியாகிய தேவனுடைய வல்லமையை எதன் வழியாய் பெறலாம் என்பதற்கு நம் கர்த்தராகிய இயேசுவே, நான் உங்களுடனே பேசுகிற வார்த்தைகளே உங்களுக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று தெளிவுபடுத்தினார். அதாவது, என் வார்த்தை என் தந்தையின் சித்தத்தையும் என் சித்தத்தையும் என் ஆவியையும் என் தந்தையின் ஆவியையும் ஆவியின் வல்லமையையும் குறிக்கிறது என்று கூறுகிறார். எனவே நாம் ஏற்கனவே சொன்னபடி நம் ஆவிக்குரிய ஜீவிய முன்னேற்றத்திற்கு வேதத்தை சரியான முறையாக ஆராய்வதே அவசியமாகிறது. எனவே நமது கர்த்தருடைய கண்டிப்பான வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்கிற கட்டளையை நடைமுறையில் கடைபிடிக்க கடமைப்பட்டவர்களாகிறோம். இவ்விதமாகவே அப்போஸ்தலனாகிய பவுலும் பெரோயா பட்டணத்து விசுவாசிகள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று சாட்சி கொடுக்கிறார். எனவே அப்போஸ்தலன் பவுல் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்கிறார். அவர் தீமோத்தேயுவுக்கு புத்திமதியாக, வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக என்று கூறுகிறார். இதே கருத்தினை அப்போஸ்தலர் பேதுரு வலியுறுத்தி, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்கிறார். ஆவியில் நிறைந்திருக்கிற நிலைமை அல்லது தேவ சிந்தை வெறுமனே வேதத்தை வைத்திருப்பவர்களுக்கோ அல்லது வேதத்தை படிப்பவர்களுக்கோ அருளப்படுவதில்லை. ஆனால் வேதத்தை ஆர்வமுடன் தேடி புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிபவர்களுக்கே அருளப்படும். தேவ ஆவியில் நாம் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் சத்திய ஆவியின் சுனையாகிய வேதத்தை வெகு ஆழமாகவும் அதிகமாகவும் நாம் பருக வேண்டும். மண்பாண்டமாகிய நம்முடைய சரீரம் பலவீனமாக இருப்பதால் இந்த சத்திய ஆவிக்குரிய செய்திகள் சில நேரங்களில் கசிந்து வீணாய் போய்விடும். எபிரேயர் 2:1. ஆவிக்குரிய சிந்தனைகளில் மறதியோ கசிவோ இருக்குமானால் இந்த உலகத்திற்குரிய ஆவி அந்த காலி இடங்களையெல்லாம் ஆக்கிரமித்துக் கொள்ளும். தேவ ஆவியில் நடக்கிற தேவ பிள்ளைகள் எப்படியாகிலும் பலவீனப்பட்டால் அந்த இடத்தை உலக சிந்தனைகளினால் நிறைந்து புதிய ஆவி, புதிய சிந்தனை, புதிய தேவ வல்லமை இவற்றையெல்லாம் அழித்துவிட எப்பொழுதும் இந்த உலகத்தின் ஆவி துடித்து கொண்டிருக்கிறது. விசுவாசமுள்ள புது சிருஷ்டிகள் யாவரும் கர்த்தரிலும் கர்த்தருடைய ஆவியிலும் எப்பொழுதும் அனலாக இருக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட ஆவியை அணைத்து விடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த ஆவி அணைக்கப்பட்டுவிடும். வேத வசனங்களை மட்டுமே ஆராய்ந்து கேட்ட பொழுது சொல்லக்கூடிய திறமை மட்டுமே பெரிதென்று எண்ணிவிடக்கூடாது. அது அவசியம்தான். ஆனால் அதைவிட சத்திய ஆவியை பெற்றிருப்பது அவசியம். வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடியே தேவ சித்தத்தோடு நம்முடைய நோக்கமும் ஒருங்கிணைந்து மனமு வந்து ஒன்றோடொன்று இணைந்தால்தான், ஒத்தாசையாக இருந்தால்தான் நாம் சத்திய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிலைமையை அடைய ஒரே ஒரு வழிதான் உண்டு.
முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மீட்பர் என்றும் நமக்காக பாவ நிவாரண பலியானவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது அவர் சித்தத்தை செய்ய அவரை தேடி அறிய நம்மை முற்றிலுமாக அர்ப்பணம் செய்ய வேண்டும். இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 264 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.